ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் ஜெயவேல் பேசுகிறேன். இன்று தேதி 23/7/2021 வெள்ளிக்கிழமை. இன்று வந்துள்ள தலைப்பு செய்திகளை பார்ப்போம். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. மாஜி போக்குவரத்து அமைச்சராக இருந்த திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அலுவலகம், உறவினர்கள் வீடு ஆக 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நேற்று அதிரடி சோதனை நடத்தினர். ரூபாய் 25 லட்சம் சிக்கியதாக தகவல். தமிழகத்தில் முதன்மையான எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதாவை மாற்றுவோம் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் கூறினார். ஊட்டியில் மழை வெள்ளத்தால் 500 ஏக்கர் காய்கறி தோட்டங்கள் மழை நீரால் மூழ்கியுள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 60 லிருந்து 58 ஆக குறைக்க பரிசீலிக்கப்படுவதாக தகவல் வெளியானது. நகராட்சிகள் அதிக மக்கள் கொண்ட பேரூராட்சிகளில் புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு வேலு அவர்கள் கூறினார். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 15 தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 2 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தியவர்கள் பரிசோதனையின்றி கேரளா மகாராஷ்டிராவிற்கு விமானத்தில் செல்ல விமான போக்குவரத்து துறை தளர்வு அறிவித்துள்ளது. சென்னை டு கோவை ரயில்களில் உள்ள ரயில் பெட்டிகள் LHP என்ற நவீன சொகுசு பெட்டிகளாக மாற்ற தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றின் 3வது அலையை சமாளிக்க 2 லட்சம் குப்பி ரெம்டெசிவர் ஊசி மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் கூறினர். திமுகவின் அச்சுறுத்தலை சமாளிக்க தயாராக இருப்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ.பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினர். ஒளிப்பதிவு சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் திரைத்துறை வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். குடும்பத் தலைவியருக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கூறினார். போன் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலைமையில் விசாரணை நடத்த வலியுறுத்தி தமிழக காங்கிரஸார் கவர்னர் மாளிகையை நோக்கி பேரணி நடத்தினர். கோவை மங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் நாளை துவங்குகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்வதால் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குளங்கள் நிரம்புகின்றன. கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 72/0/0/3/31/442 மூலம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். பெட்ரோல் பங்கில் நிரப்பும் எரிபொருளின் தரம், அளவு, விலை இவற்றை அறிந்து கொள்ள ஆட்டோமேஷன் கருவி பொருத்தப்பட்டுள்ளது என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கூறியுள்ளது. கொரோனா பலியை குறைத்து காட்டவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மும்பையில் வழக்கை ரத்து செய்வதற்கு ரூபாய் 15 கோடி கேட்ட முன்னாள் போலீஸ் கமிஷனர் மீது
தொழிலதிபர் வழக்கு போட்டுள்ளார். கனமழை காரணமாக மும்பை ரத்னகிரி மாவட்டத்தில் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் கொங்கன் ரயில்வே தடத்தில் 6000 பயணியர் ரயில்களில் சிக்கி தவிக்கின்றனர். ரயில்வே நிர்வாகம் அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை வழங்கி வருகிறது. டோக்கியோவில் இன்று வண்ணமயமாக ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகிறது. துவக்க விழா நடக்கும் மைதானத்தில் 80,000 பேர் வரை நேரில் பார்க்க வசதி செய்யப்பட்டுள்ளது. வக்கு வாரிய தலைவராக மாஜி எம்பி அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். மாஜி மந்திரி மணிகண்டனிடம் ₹10 கோடி கேட்டு நடிகை மனு செய்துள்ளார். நண்பர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் பாருங்கள். வணக்கம்.